ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி யோகம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் நமது உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மைகள் அதில் இருக்கும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த பஞ்சபூதத்தை நாம் சமமாக உடம்புல ஏங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் முதிரை பொதுவாக நம்ம சிறு வயதிலிருந்தே மாத்திரை சாப்பிட்டே பழகிட்டோம் நமக்கு ஏதாவது ஒரு உடலில் ஒரு சின்ன குறைபாடு அப்படின்னா மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறது நமது பழக்கமாக இருந்தது அது வழக்கமாகிவிட்டது இப்போ நாம் முத்திரையே நமக்கு மாத்திரையாக மாறணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தனது உடலுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை உணரக்கூடிய ஒரு அருமையான கலை தான் யோகக்கலை இந்த யோகக்கலைகளில் பல ஆசனங்கள் இருக்கின்றன உடலை கடினமாக வளைத்து செய்யக்கூடிய யோகாசனங்கள் இது எல்லா வயதினரும் செய்ய முடியாது உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒரு பெரிய கடினமான ஆசனங்களை செய்ய முடியாது ஆனால் இந்த யோக கலைகளிலேயே முதிரைகள் அப்படிங்கிறது மிக அற்புதமான அருமையான ஒரு கலை ஒரு பயிற்சி அந்த முத்திரையை நாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மனிதனும் தலை முதல் கால் வரை உடல் உள்ளுறுப்புகளை சிறப்பாக நலமாக இயங்க செய்ய முடியும் நம்ம உடம்பில் பஞ்சபூதம் சமமாக அதனதன் விகிதத்தில் இருப்பதற்கு உரிய ஒரு அருமையான பயிற்சி தான் முத்திரை பயிற்சி பொதுவாக கவலை ஏற்படுகின்ற பொழுது கோபப்படுகின்ற பொழுது மன அழுத்தம் ஏற்படுகின்ற பொழுது நமது உடம்பில் அந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மை மாறுபடும் இது ஒன்று நாம் எடுக்கின்ற உணவு முறைகள் சாத்விகமான உணவை எடுத்துக்கிடணும் அந்த உணவில் ஏற்பட்ட சில குறைபாடுகள் அதிலே நமக்கு உடலில் உடல் ரீதியாக சில குறைபாடுகள் ஏற்படுகின்றன அப்போ மனோரீதியாக ஏற்படுகின்ற குறைபாடுகளையும் உடல் ரீதியாக ஏற்படுகின்ற குறைபாடுகளையும் நீக்கவல்ல அற்புதமான ஒரு கலை முதிரை ஸோ நம்ம உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது நிலம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை பிரிதிவி முத்திரைன்னு பார்க்க போகிறோம் இந்த பிரிதிவி முத்திரை நிலம் சம்பந்தப்பட்டது நில மூலகத்தோடு தொடர்புடையது இதனுடைய பலன்கள் மிக அற்புதமான பலன்கள் உண்டு மனச்சோர்வு மனக்களைப்பு ஒரு சோம்பலான நிலை ஏற்படுகின்ற பொழுது இந்த பிரிதிவி முத்திரை பயிற்சி பண்ணுங்கள் இரண்டு நிமிடத்தில் நமக்கு ஒரு நல்ல உற்சாகம் கிடைக்கும் அந்த மனச்சோர்வு நீங்கிடும் உடல் சோர்வு நீங்கிவிடும் நிலத்தோடு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம் முதிரைகளை எப்படி பண்ணணும் பொதுவாக நிமிர்ந்து அமர்ந்து கிடணும் இது இப்போ நான் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை முதுகெலும்பு நேராக வச்சிருக்கிறேன் வயதானவர்கள் ஒரு நாற்காலையில் அமர்ந்து கொண்டே முதுகெலும்பை நேராக வைத்து பயிற்சி பண்ணலாம் தவறு கிடையாது காலையில் எழுந்தவுடன் உங்களது காலை கடன்களை முடித்துவிட்டு ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் அறிந்துட்டு கிழக்கு முகமாக இந்த மாதிரி தரையில் ஒரு மேட் விரித்து அதில் நிமிர்ந்து சுகாசனத்திலிருந்து பயிற்சி பண்ணலாம் பத்மாசனத்தில் பயிற்சி பண்ணலாம் வஜிராசனத்தில் பயிற்சி பண்ணலாம் மூன்றிலையும் நமக்கு எதில் அமர்ந்து பயிற்சி பண்ணாலும் பலன்கள் நன்றாக கிடைக்கும் வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணலாம் தவறு கிடையாது அப்போ நம்ம முதிரை செய்யும்போது முதுகெலும்பு நேராக இருக்கணும் மனம் சாந்தமாக அமைதியாக இருக்கணும் அதற்கு மூச்சில் ஒரு கவனத்தை செலுத்தணும் அப்போ மூச்சில் ஒரு கவனம் செலுத்தி மனதை அமைதிப்படுத்தி கொண்டு இந்த முதிரைகளை இரண்டே நிமிடங்கள் மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணுங்கள் அதனுடைய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இருபத்தோரு நாட்கள் ஒரு முதிரினுடைய பலன்களை எதிர்பார்க்காதங்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போகணும் மனோ ரீதியாக கழிவுகள் சேர்த்து வச்சுருக்கோம் உடல் ரீதியாக கழிவுகள் சேர்த்து வச்சுருக்கோம் அந்த கழிவுகள் வெளியே செல்வதற்கு நாம் ஒரு இருபத்தோரு நாட்கள் பொறுமையாக காலை மதியம் மாலை மூன்று வேளையும் பயிற்சி பண்ணிகிட்டே வரணும் அப்படி பயிற்சி செய்கின்ற பொழுது முதல்ல கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்கின்ற பொழுது நிச்சயமாக முழுமையான பலன்கள் கிடைக்கும் அப்போ முத்திரைகளுக்கு விதிமுறை என்ன காலை எம்டி ஸ்டமக்கில் மதியம் மாலை இப்போ வேலைக்கு செல்கின்றவர்கள் மதியம் பயிற்சி பண்ண முடியாது அலுவலகத்தில் பண்ண முடியாது காலை மாலை இரண்டு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வயதானவர்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் தாராளமாக மூன்று முறை பயிற்சி பண்ணிக்கோங்க இந்த முத்திரை செய்யும் பொழுது உடல் ஆடாம அசையாமல் இருக்கணும் நான் எதற்காக இந்த விதிமுறைகளை கூறுறேன்னா அந்த விதிமுறைகளை மட்டும் நன்றாக உள்வாங்கிக்கோங்க இரண்டு நிமிடங்களில் முத்திரையினுடைய பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பிரிதிவி முத்திரை நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய மண்ணீரலை நன்றாக செம்மையாக இயங்க வைக்கும் அதேபோல் உடல் எடை குறைவாக இருப்பாங்க சில நபர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளவு உணவு எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்கு அந்த வயதுக்கு ஏற்ற உடல் எடை ரொம்ப இருப்பாங்க காரணம் அவர்கள் உடலில் மண்ணீரலுக்கு சக்தி ஓட்டம் குறைவாக செல்கின்றது அப்போ மண்ணீரலுக்கு சக்தி ஓட்டம் அதிகமாக செல்லணும் அப்படின்னா அதற்குரிய இந்த பிரிதி முத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னா உடல் எடை சரியாக இருக்கும் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரிதி முத்திரை செய்கின்ற பொழுது உடல் எடை நன்றாக இருக்கும் வாய் புண் வராது தொண்டை புண் வராது உதட்டில புண்கள் வராது நமது மண்ணீரலுக்கும் உதடுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யும் நாம் சாப்பிட்ட சாப்பாடு சத்தாகவும் அசத்தாகவும் பிரியணும் இந்த முத்திரை செய்கின்ற பொழுது ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்குகின்றது இன்றைக்கு உலகத்தில் எல்லோருக்கும் என்ன வேணும் மன அமைதி அந்த மன அமைதி இருந்தால்தான் வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்போ இந்த முத்திரை மன அமைதியை கொடுக்கக்கூடியது மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது நாம் சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்தை உடனே உடலுக்கு சேகரித்து ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது சைனஸ் நீக்கக்கூடியது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த முதிரையில் முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்போ பாருங்கள் ஒரு முதிரை இவ்வளவு பலன்களை அடக்கி இருக்கின்றது உங்களது எண்ணம் முதல்ல உங்களது மனதில் உங்களது உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலில் உங்களது மனம் உங்களது எண்ணம் குவியணும் நம்ம உடம்புக்குள்ளே அப்படி ஒரு அற்புதமான ஆற்றல் ஐந்தாவது அடுக்கில் இருக்கின்றது அதுதான் ஆனந்தமய கோஷம்னு சொல்கிறோம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் வேவ்ஸ் அந்த அதிர்வலைகள் உடல் முழுக்க நன்றாக பரவுவதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது இப்பொழுது இந்த பிரிதிவி முத்திரையினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் இப்பொழுது பிரிதிவி முத்திரை அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகலுமே நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும் இது சுகாசன நிலை ஒரு பத்து முதல் இருபது வினாடிகள் மூச்சு உள்ளே செல்வது மூச்சு வெளியே வருவது அதை மட்டும் கூர்ந்து கவனிக்கணும் அப்போ மனம் ஒருநிலைப்படக்கூடிய நிலை கிடைக்கும் இப்போ கண்களை பொறுமையாக திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மோதிர விரலை மெதுவாக மடித்து அதனுடைய நுனியில் கட்டை வரலை வைக்கிறோம் மற்ற விரல்கள் தரையை நோக்கி இருக்கணும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மோதிர விரல் கட்டை விரல் அதனுடைய நுனியை லேசாக டச் பண்ணியிருக்கோம் நில மூலகமும் நெருப்பு மூலகத்தையும் சேர்த்துருக்கோம் மற்ற விரல்கள் மற்ற மூலகங்கள் தரையை நோக்கி இருக்கின்றன அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கணும் அதை கூர்ந்து கவனிக்கவும் ஒரு மனம் மூச்சில் கவனம் செலுத்தவும் மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் கொடுத்த கொடுக்கப்பட்டுள்ள அழுத்தத்தை கவனிக்கவும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் உடல் ஆடாமல் அசையாமல் இந்த முத்திரையை பிரிதிவி முத்திரையை இரண்டு நிமிடங்கள் பயிற்சி செய்யணும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணணும் இது சுகாசன நிலை இப்போ இதே முத்திரையை பத்மாசனத்திலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க பொறுமையாக கைகளை சாதாரணமாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் ஒவ்வொரு காலாக பத்மாசன நிலைக்கு நிலைக்குவாங்க மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் பத்மாசனத்திலிருந்து முத்திரை செய்யும் பொழுது பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் இது பத்மாசன நிலை இப்போ இந்த பத்மாசனத்தில் அதே பிரதிவி முத்திரை பண்ண போகிறாங்க மோதிர வரலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க அதனுடைய நுனியில் கட்டை வரலை வச்சுக்கோங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும் ஒரு மனம் விரல் நுனியில் கொடுக்கப்பட்டுள்ள அழுத்தத்தை கவனிக்க வேண்டும் மற்றொரு மனம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்தவும் இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரையில் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணணும் பொறுமையாக கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ இதே முதிரையை வஜிராசனத்தில் பயிற்சி பண்ண போகிறாங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் பொறுமையாக வஜ்ராசனம் எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம் ஒவ்வொரு காலாக பொறுமையாக மடிச்சுக்கோங்க அடுத்த காலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க இது வஜ்ராசன நிலை இப்போ வஜ்ராசனத்தில் பிரிதிவி முத்திரை பண்ண போகிறாங்க ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மோதர் வரலை பொறுமையாக மடித்துக்கோங்க அதனுடைய நுனியில் உரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும் ஒரு மனம் விரல் நுனியில் கொடுக்கப்பட்டுள்ள அழுத்தத்தை கவனிக்கணும் மற்றொரு மனம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்தவும் இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணணும் பாருங்கள் இது ஆசன நிலை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கின்றது இது ஆசன நிலை ஆசனத்தினுடைய பலன்கள் கிடைக்கின்றன முத்திரை பிரிதிவி முத்திரை செய்கிறாங்க கைகளில் முத்திரையினுடைய பலன்களும் கிடைக்கின்றன பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும் நேர்களை இப்போ பிரிதிவி முத்திரை பார்த்தோம் மிக அருமையான பலன் கொடுக்கக்கூடியது மூன்று நிலைகளை பண்ணி காமிச்சாங்க சுகாசன நிலை பத்மாசன நிலை வஜிராசன நிலை அப்போ முதிரைகளை ஒரு ஆசனத்தில் அமர்ந்தும் செய்யும் பொழுது இன்னும் இரட்டிப்பு பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் இந்த முதிரை செய்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் ஐந்து நிமிடங்கள் தான் ஸோ பரபரப்பான உலகில் பல மணி நேரம் நிறைய பயிற்சிகள் பண்ண முடியாது ஆனால் ஒரு முதிரையை நன்றாக ரசித்து நிதானமாக பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா நிலம் அதை சார்ந்த மூலகங்கள் எல்லாமே நன்றாக சக்தி ஓட்டம் பெற்று இயங்குகின்றன மன அமைதி கிடைக்கின்றது மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது சைனஸ் நீக்கப்படுகின்றது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குகின்றது சிறுநீரக பிரச்சனை சால்வேஷன் கிடைக்கின்றது உடல் குறைவாக எடை இருந்தால் அந்த எடையை சரி செய்கின்றது மனச்சோர்வு உடல் சோர்வை நீக்குகின்றது தசைகள் எலும்புகள் மிக சிறப்பாக திடமாக வளமாக இயங்குவதற்கு இந்த பிரிதிவி முத்திரை பயன்படுகின்றது ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர வேண்டும் தனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணர வேண்டும் நமது உடம்பிற்குள் இருக்கக்கூடிய ஐந்தாவது உடலில் இருக்கக்கூடிய ஆன்ம உடலில் இருக்கக்கூடிய இயற்கை சக்தியின் மூலமாக அனைத்து வியாதிக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான கலை தான் இந்த முத்திரைகள் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க